பிக் பாஸோட லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம் குறிப்பா பூகம்பம் டாஸ்க்ல என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பாத்துருவோம் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஒரு மூணு நிமிஷத்துக்கான டாஸ்க் தான் ஸோ சீசா பசுல் இருக்குங்க அந்த சீசாவை வந்து என்ன பண்ணால் ஒரு சைடு நம்மளோட கால் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணணும் இன்னொரு சைடு வந்து ஒரு அஞ்சு தம்பிள்ஸ் இருக்கும் அந்த அஞ்சு தம்பிள்ஸை ஒன்றுக்கு மேல் ஒன்றா அடுக்கி நிற்க வைக்கணும் குறிப்பிட்ட ஒரு மூணு நிமிஷத்தில் அதை அடுக்கி நின்றுச்சுனா நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடணும் அந்த டைம் முடிவு வரையும் ஸோ அந்த தம்பிள்ஸ் எல்லாம் கீழே விழாமல் நின்றுக்கிட்டே இருந்தால் நீங்கள் வின் பண்ணிடலாம் நடுவில் கால்லாம் தரையில் பட்டுச்சுன்னா ஒரு வேளை அந்த ஒரு சைடு வந்து கீழே பட்டுருச்சுன்னா தரையை தொட்டுருச்சுன்னா நீங்கள் அவுட்டு அதில் ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாயா மற்றும் நிக்சன் போனாங்க சூப்பராக பேலன்ஸ் போனாங்க ரெண்டு பேருக்குமே பேலன்சிங் செம்மையாக இருந்தது பட் அந்த பசர் அடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த தம்பிள்ஸ் எல்லாமே கீழே உயர்ந்துருச்சு ஒரு ஒரு வாட்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே தோத்துட்டாங்க ரெண்டாவது வந்து மணி மற்றும் ஜோவிகா உள்ளே போனாங்க ஜோவிகா எதுக்கு தான் போனாங்க ஏன் போனாங்கன்னு தெரில போனவொடனே அந்த டாஸ்க் ஆரம்பித்து பத்து செகண்டில் அவுட்டு ஏன்னா அந்த சீசாவோட இது வந்து தரையில் படுற மாதிரி வச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் மணி சூப்பராக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் கடைசியில் கவிழ்த்து விட்டது அந்த தம்பிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பிரவோ மற்றும் ரவினா போனாங்க ரவீனாவும் சூப்பராக பேலன்ஸ் பண்ணி அஞ்சுத்தையும் நிற்க வச்சாங்க பட் அந்த ஆறு செகண்டில் கரெக்டாக கீழே விழுந்துருச்சு என்ன பண்ணுறது ஸோ அந்த வகையில் ஆர்ஜே பிராவோ மூணு அடக்குனாரு பட் பேலன்ஸ் அவருக்கு ஆடிட்டே இருந்தது காலு ஸோ அந்த பேலன்ஸும் வரல ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் ஆறு பேர் போன ஆறு பேருமே தோத்துட்டாங்க ரூல் என்னென்னா பதினாலு ஹவுஸ் மேட்ச்சில் பத்து பேர் கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா போன எல்லா பேட்சுமே தோத்ததால் வந்து ஸோ மூணாவது பூகம்பம் தோல்வி படு தோல்வி அப்படின்றதான் அப்டேட்டு ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பூகம்பம் தோற்றாச்சு செகண்ட் ஜெயிச்சாச்சு மூணாவது தோற்றாச்சு ஸோ இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒயில் கார்டு உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான் கணிக்கப்படுகிறது ஓகேவா விஜய் வர்மா அனன்யா இவங்க ரெண்டு பேர் மோஸ்ட்டாக கன்ஃபார்ம் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அனன்யாக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கம்மியாக தான் கிடச்சிது ஸோ அந்த வகையில் அனன்யா உள்ளே வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஜய் வர்மா வந்து அந்த இது போச்சு பட் ஒரு பொட்டன்ஷியலான ஃபிசிக்கல் டாஸ்க்குக்கான பிளேயர் மற்றபடி இந்த பேசுகிற விஷயங்கள் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டில் அந்த அளவுக்கு செட் ஆக வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் என்னை பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேர் இன்னொரு பக்கம் ரெண்டு ஒயில் கார்டு உள்ளே வந்ததுன்னா மூணு எலிமினேஷன் இருக்கும் ஸோ ரெண்டு ஒயில் கார்டுக்காக ரெண்டு எலிமினேஷன் நார்மல் எலிமினேஷன் ஒன்று இருக்கும்ல ஸோ ரெண்டு போய்ட்டு ரெண்டு என்னென்னா அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ ஆக பத்தத்தில் பார்த்திங்கன்னா மூணு பேர் வெளியேறணும் இப்போதைய நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மாயா அக்ஷயா ப்ராவ் இந்த நாலு டிக்கெட்டில் மூணு டிக்கெட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அக்ஷயா பிராவோ லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் மாயா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கொடியோட அமைஞ்சிருக்கு மக்களே அதில் யார் போவாங்கன்றது தெரியல இதுதான் ஒரு லைவ் அப்டேட்டு ஸோ பிக் பாஸும் வந்து வீக்கெண்டில் தான் தெரியும் இப்போ தெரியாது வீக்கெண்டில் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவரும் அப்டேட் கொடுத்துட்டாரு ஸோ அது வரையும் எல்லாருமே கன்ஃபியூஷன் எத்தனை பேர் உள்ளே வருவாங்க எத்தனை பேர் போவாங்க அப்படின்ற ஒரு டவுட்லேயே ஒரு பக்கம் வீடு நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது மக்களே இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா அந்த ப்ரோமோட லைவ் டெலிகாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இனிஎஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு இந்த வாரம் வந்து அந்த குள்ளநரி கூட்டத்தில் இந்த ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு டிக்கெட் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டாஸ்க்கை பொறுத்து கண்டிப்பாக வந்து அந்த குரூப் இசம்பும் மெஜாரிட்டி கம்மியாகவும் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்லாரு அர்ச்சனா அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஆரம்பிச்சிடும் நான் வந்து ஃபுல்லாக அப்சர்வேஷன் மோட்ல தான் இருக்கேன் இந்த வாரம் ஃபுல்லாக அங்கே இருக்கும்போது நான் பார்க்கும்போது ஒரு பார்வை இருந்தது இப்போ இங்கேருந்து நான் பார்க்கும்போது வேற ஒரு பார்வை இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக நான் சைலண்டாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணி தான் கேம் விளாடிட்டு இருக்கேன் அப்படின்னா மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சோ குறிப்பா மாயா ஏன் இப்படி பிகேவ் பண்றாங்க ஏன் உங்க பக்கம் வராங்கன்றது தான் அண்டர் பிளே பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு யோசிக்க தோணுது அதெல்லாம் யோசிச்சுதான் நம்ம கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இங்க தள்ள தெளிவா விளையாடிட்டு பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அர்ச்சனா இன்னொரு பக்கம் தினேஷ் வந்து இவங்க தோ இவங்களில் யாராவது போனோம் மோஸ்ட்டாக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அடுத்த வாரம் கேப்டன்சி யாரை நிற்க வைக்கலாம் அப்படின்ற பிளான் படி பார்த்திங்கன்னா மணி சந்திராவை நிற்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கேயும் வந்துருச்சு அர்ச்சனை வந்து நான் ஓட்டு போடுறேன் மணிக்கு நிக்ஸனாக மணியான்னு பார்க்கும்போது மணிக்கு ஓட்டு போடுறேன் இன்றைக்கி நிக்ஸனுக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தலை ஒரு நாள் கேப்டன்சியில் பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் நிக்சன் அதை பண்ணலை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணலை ஸோ அதனால் நான் நிக்ஸனுக்கு விட்டுட்டு மணிக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த சைடு ஒரு குரூப்பாக இப்போ ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது ஆல்ரெடி இந்த நாலு பேர் குரூப்பாக தான் இருக்காங்க அர்ச்சனாகவும் வந்து அந்த குரூப் விஷயத்தில் இணைகிறாங்களா இல்லை அந்த ஓட்டிங் ப்ராசஸ்க்காக நிற்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் குறிப்பாக நம்மலாம் குரூப் இல்லை ஜஸ்ட்டே அது ஒரு ஃபை இதுக்காக கான்வர்சேஷன் தான் பேசுகிறோம் அப்படின்றத அந்த இடத்துல தெல்ல தெளிவாக தினேஷும் கிளியர் பண்ணிடுறாரு இதெல்லாம் தான் லைவ்வில் நடந்த அப்டேட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்